அடுத்ததாக எண் 16 ஆறாம் வகுப்பு A3 பிரிவை சேர்ந்த சிபி சாரநாதன் தன் செம்மையான மொழியால் செழிக்க வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் பாரதம். நம் பாரத தேசத்தில் நம்மை சுதந்திரமாக உழவ செய்வதற்காக உயிரீத்த தியாகிகளின் நெஞ்சுரத்தை மறக்க முடியுமா? ஆனாலும் இளைஞர்களின் மனதுக்குள் ஓயாத ரீங்காரம் ஒழித்து கொண்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பிருந்த நேர்மை, தூய்மை, வாய்மையான மனிதர்களை கொண்ட நம் பாரதத்தை மீண்டும் பார்க்க முடியுமா? அரசியல்வாதிகளின் மலிவான சிந்தனையால் உதித்த லஞ்சம் இன்று ஆணிவேராக புறையோடி கிடக்கிறது. வன்முறை தீ வளர்ந்து அதில் குளிர்காயம் தீவிரவாதிகளால் துவண்டு கிடக்கிறது. நான் விரும்பும் பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் உரையின் வாயிலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் என்று வள்ளுவர் கூறும் அனைத்து சிறப்பம்சங்களையும் உள்ளடக்கிய இயற்கை அன்னையின் பாசத்திற்குரியது நம் பாரதம். அணு ஆயுத அரங்கில் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட பெருமிதம், தொழில் வளர்ச்சியில் அபாரமாக முன்னேறும் ஆற்றல், வளர்ச்சியாகி கொண்டிருக்கும் நாட்டு பட்டியலில் இருக்கும் கம்பீரம், என் இனிய பாரதமே, உனது பெருமிதங்களை அளவிட முடியவில்லை. உன்னிடத்தில் இல்லாதது எதுவும் இல்லை. இத்தகைய சிறப்புகளை கொண்ட நாட்டில் வாழ்கிறோம் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் பெருமிதம் கொள்வோம். நான் விரும்பும் பாரதத்தில் தொழில்களும் தொழிற்சாலைகளும் தொழிலுக்கு கடன் கொடுக்கும் வங்கிகளும் பொது உடைமையின் கீழ் இருக்க வேண்டும். தனிமனித சுரண்டல் தடுக்கப்பட வேண்டும். வட்டிக்கு பணம் கொடுக்கும் உரிமையும் அரசு வங்கிகளுக்கு மட்டுமே பெற வேண்டும். அதுவும் பொதுமக்களுக்கு ஏற்ற வட்டி கடனாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் ஊழலற்ற ஆட்சி இருக்க வேண்டும். அறிவியல் உயர்வு பெற்ற இளைஞர்களின் கையில் ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டால்தான் இத்தகைய பொருளாதாரத்தை நான் விரும்பும் பாரதத்தில் சாத்தியப்படுத்த முடியும். கேட்டில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். கல்வி செல்வமே அனைத்து செல்வங்களுக்கும் தலையான செல்வமாகும். நான் விரும்பும் பாரதத்தில் 15 வயது வரை அனைவருக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். அறிவியல் துறையில் போட்டி வேண்டும். ஆற்றலுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும். மாணவர்களுக்கென்று ஒரு தனி அரசியல் களம் இருக்க வேண்டும் என்று கூறிய என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் சுதந்திரமாக வாழ உயிர் நீத்த தியாகிகளை நம் கண்முன் காண்பித்து அறிவியல் துறையிலும் நாம் சிறக்க வேண்டும் என்று சிறப்பாக பேசி சென்ற சாரநாதனுக்கு நன்றி.